இன்று இறைவழி மருத்துவத்தை பற்றியும் இறைவழி வாழ்க்கையை பற்றியும் கொஞ்சம் பார்ப்போம். இன்று உலகமெல்லாம் பேசப்படுவது கொரோனா ஜுரத்தை பற்றி. இந்த கொரோனா ஜுரம், அந்த கொரோனா வைரஸ், அந்த கொரோனா வைரஸ் பரவி வருகிறது, உலகம் முழுவதும் பரவி வருகிறது. மக்கள் இறந்து போயிட்டு போய்கொண்டிருக்கிறார்கள், காப்பாற்ற முடியவில்லை என்றெல்லாம் பேசப்படுகிறது. அதாவது அது ஒரு வைரஸாக இருக்கலாம், அது ஒரு பாக்டீரியா கிருமியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த வைரஸை படைக்கிறது இறைவன் தான். சைனாவில் வந்து ஒரு பயாலாஜிக்கல் வாரின் அடிப்படையில் வேறு யாரோ கொண்டு போய் அந்த நாட்டில் வைரஸ் உற்பத்தி பண்ணி இந்த மக்களை சாகடிக்கிறாங்களாம் சொல்ல முடியாது. சைனாவில் முடிய பண்ணுறது கஷ்டம். சைனா வந்து சுதந்திரமான நாடு, வளர்ச்சி அடைந்த நாடு, அந்த அரசியல் வேறு. அதனால் அந்த நாட்டில் கொண்டு போய் மற்ற நாடுக்காரன் கொண்டு போய் ஒரு வைரஸை கொண்டு விட்டாங்க அப்படின்னு மக்கள் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது வந்து அங்கே கற்பனை செய்து பார்க்க முடியாத விஷயம். சைனாவை பொறுத்த மட்டும் ஏன்னா அது ஒரு ஓரளவுக்கு சுயசார்புள்ள நாடு. அந்த நாட்டுக்கு எங்கேயும் வேறு எங்கே இருந்தோ யாரோ அந்த வைரஸை கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்படின்னு கிடையாது. அங்கே பொறுத்த மட்டும் ஒரு அங்கே ஒரு ஜுரம். அங்கே என்ன பொய் சொல்லப்படுது அப்படின்னா, அதாவது வந்து கொரோனா வைரஸ்னால தான் சொல்லி சொல்கிறது தான் பொய். அது வந்து அந்த அரசாங்கம் கூட, சைனா அரசாங்கம் கூட கொரோனான்னு அதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அங்கே ரிப்போர்ட்டில் அறிக்கையில் பார்க்கும்போது அவங்க ஃப்ளூ இன்ஃப்ளூன்ஸா லைக் ஜுரம், ஒரு இன்ஃப்ளூன்ஸா மாதிரி. இன்ஃப்ளூன்ஸ்னு என்ன எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம், அது சளி இருமல் ஜுரம், அப்படிப்பட்ட ஜுரத்தில் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறது. அப்படி தான் வந்து அந்த அரசாங்கத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் வருது. அப்படிய கொரோனா வைரஸ் கொள்ளுது அப்படிங்கிற மாதிரி அந்த அமெரிக்க அரசாங்கத்தினுடைய அறிக்கைகள் கூட வர்றதில்லை. இந்த உலக சுகாதார நிறுவனம் அது வந்து அது ஒரு பையான நிறுவனம். அது மக்களை வந்து அது மேல்நாட்டுக்காரங்க எல்லோரும், ஐரோப்பாக்காரர்கள், அமெரிக்காரர்கள் எல்லாருமே வந்து அது சேர்ந்து நடத்தக்கூடிய அவர்களுக்கு சாதகமாக செய்யக்கூடிய காரியம். அவங்க தான் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு மக்கள் இறந்துட்டாங்க, கப்பலை மாட்டிக்கிட்டாங்க, இன்றைக்கி வந்து பிளெயினில் எல்லோரும் எடுத்து கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லி அதிகமாக வந்து ஒரு நாட்டச்செடியும் ஒரு எபிடமிக் அவுட் பிரேக் வரலாம். அது வந்து ஏதாச்சும் ஒரு நோய், ஒரு காலரா, ஒரு ஜுரம், அந்த மாதிரி நோய்கள் வந்து செடியும் எந்த நாட்டிலையும் செடியும் வரலாம். அப்படி வரும்போது அந்த வெளியே மற்ற நாட்டவர்கள் வந்து அங்கே இருக்கு, அவங்க அங்கேருந்து பரப்பிட்டு வெளியே போக தான் செய்வான், திருப்பி வருவான். அதனால் அது என்னமோ இது வந்து ஒரு பயங்கரமானது என்று பேசப்படுவது தவறு. அதனால் வந்து நாம் பொதுவில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, நோயை கொண்டு இறைவன் பிடிப்பாங்கிற விஷயந்தான். இந்த ஒரு அந்த பேர் எடுத்துடணும். நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, மக்களுக்கு ஜுரம் வருது, அவ்வளோதான். சளி இருமல் ஜுரம் வருது, காப்பாற்றப்பட முடியாமல் இறந்தும் போகிறாங்க, அந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கு, அவ்வளோதான். ஸோ இது வந்து எப்படி ஒரு ஒரு நோ அந்த அடிப்படையில் பார்க்க முடியாது. நம்ம கொரோனா வந்து அட்டாக் பண்ணுது, அது கொரோனா அதுக்கு கை கால் முளைச்சலாம் வர்றதில்லை. கொரோனாவுக்கு கை கால் முளைச்சி அப்படியே சைனாவில் போய் மக்களை பார்த்து தாக்குது அப்படி கிடையாது. இறைவனால் படைக்கப்பட்ட விஷயம் அது வந்து அந்த நாட்டு மக்களை தாக்கும். அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பகுதியில் வெள்ளம் வருது, அந்த பகுதி மக்கள் ஒரு இடத்துல நெருப்பு பிடிக்குது, அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அவ்வளோதான். அது அந்த பகுதி மக்களை செய்யக்கூடிய தவறுக்காக, சீன மக்களை செய்ய தவறுகளுக்காக செஞ்சிருப்பாங்க, அப்படி தான் எடுத்துக்கணும். அதன் காரணமாக நோய்கள் தாக்கப்படும், கடுமையாக தாக்கப்படும். அவர் என்ன முயற்சி பண்ணி முடியலை. கடுமையான வெள்ளம் திடீர்னு போகும்போது பாதிக்கப்படுறாங்க, இறந்து போகிறாங்க. நாம் செய்ய தவறுக்காக வர்றது தான். இன்றைக்கி சென்னையில் வெள்ளம் வந்ததுன்னா மக்கள் செய்ய தவறுக்காக தான், தொடர்ந்து அநியாயம் பண்ணிகிட்டே மக்கள் வரும் பொழுது இறைவனுடைய கோபத்தின் காரணமாக வெள்ளம் வருது.
அதன் காரணமாக ஜுரம் வருது, அப்படி தான் எடுத்துக்கணும். அது அதுதான் காரணமே. அப்போது இறைவன்கிட்ட நம்ம மன்றாடி பிரார்த்தனை பண்ணும்போது, இறைவன்கிட்டையும் நம்ம கேட்கும்போது அந்த ஜுரத்துலேருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம். இறைவன்கிட்ட கோபம் அதிகமாக போனால் கூட இறந்தும் போயிருக்காங்க. மற்ற மக்கள் வந்து இறைவன்கிட்ட நல்லபடியாக பிரார்த்தனை செய்ய, எனக்கு எப்படிப்பட்ட இந்த தீமைகள்லேருந்து என்னை பாதுகாப்பாயே என்று நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம பாதுகாக்கப்படுவோம். பீதி அடைய தேவையில்லை. நல்லவர்கள் கண்டிப்பாக பாதுகாக்கப்படுவார்கள். தீயவர்கள் அவர்களும் மன்னிப்பு கிடைச்சிருந்தேன்னா அவர்களுக்கும் பாதுகாப்பு உண்டு. இறைவனுடைய கருணை அப்படி தான். இந்த கருணை கொண்டு அவர்கள் யார் திருந்துறாங்களோ அவங்க திருந்துருங்கிறதுக்காக வேண்டி தான், தண்டிக்கிறதுக்காக இறைவன் ஒருபோதும் செய்ய மாட்டான். அதனால் வந்து இதை வந்து இன்னமும் கொரோனா, இன்னமும் சுனாமி, இன்னமும் வெள்ளம் தனியாக பார்க்கணும், இல்லை இறைவனுடைய கோபமாக பார்க்கணும். சுனாமின்னு இறைவனுடைய கோபம், வெள்ளம் இரண்ட கோபம், நெருப்பு பிடிக்க இரண்ட கோபம், ஒரு விஷயம் நடக்குதுன்னா இரண்ட கோபம். நாம் திருந்த வேண்டும். எப்போ யாரெல்லாம் திருந்தி மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். நீ நம்ம வீட்டில் வந்து நீங்கள் ஒருத்தவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க, கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் நீண்ட காலமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போது அந்த அவங்க வந்து நம்ம பிள்ளைங்களையும் மற்றவங்களையும் வந்து அவங்க அந்த அளவுக்கு அக்கறையோட உண்மையாக பாதுகாத்து அப்படிப்பட்ட உதவியோடு இருக்கிறாங்க. அதை மாதிரி நம்ம பிள்ளைங்களையும் மற்றவங்களையும் பாதுகாத்து அவங்க பலகாலமாக நம்மகிட்ட வேலை செய்யும்போது யாரோ திடீர்னு யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து வேலைக்கு ஆள் கிடைக்குது, அவங்களோட சம்பளத்துக்கு கம்மியாக ஆள் கிடைக்குது, ஏதோ ஒரு காரணம் இருக்கட்டுமே, இருந்தால் கூட இன்னொரு ஆளை வந்து புதுசாக அப்பாயின் பழைய ஆளை நம்ம ஈக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க நம்பி அவங்க இவங்க கொடுக்குற அந்த பணத்துக்காக காசுக்காக வேலை பார்க்குறாங்க, ரைட்டு, அதை சார்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ரெண்டாவது இவங்களுடைய பிள்ளைங்களையும் குடும்பத்தையும் அவங்க அந்த அளவுக்கு அக்கறையோடு பார்த்துட்ருக்காங்க. ஒரு நாளை திடீர்னு அவங்கள விட்டு வேலையை விட்டு நாம் நீக்கக்கூடாது. அவங்களா போனால் பரவாயில்ல, வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்களா போனால் பரவாயில்ல. நீங்களாக அந்த கொடுக்க சொற்ப சம்பளம் அதை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி திடீர்னு கொஞ்சம் கூட வந்து மனிதாபிமானம் இல்லாமல் ஈவு இறக்கம் இல்லாமல் அவங்க எந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்களை பார்த்துருப்பாங்க, எவ்வளவோ அக்கறையாக, எவ்வளோ கவனமாக, அவங்க தவறு செஞ்சுருந்தால் எவ்வளவோ ஆபத்து பிள்ளைங்க நடந்திருக்கும். அந்த பிள்ளைங்களை வந்து அப்படி அக்கறையாக பார்த்து சின்ன குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது புசுக்குன்னு அவங்கள வந்து நம்ம அதை நீக்கிறதுங்கிறது தவறான விஷயம். இப்படி ஈவு இறக்கம் இல்லாமல் இறைவன் வந்து சாந்தமும் சமாதானம் மிக்க வாழ்க்கைக்காக நம்முடைய இதயத்தையே விசாலமாக்குகிறான், விசாரமான இதயமாக கொடுக்குறான், அவர்களுக்கு ஈவு இறக்கம் இருக்கும். யாருக்கெல்லாம் விசாலமான இதயம் இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் ஈவு இறக்கம் இருக்கும், அவர்களுக்கும் சாந்த சமாதானமான வாழ்க்கையும் கிடைக்கும். யாருக்கு ஈவு இறக்கம் இல்லையோ அவர்களுக்கு விசாலமான இதயம் இருக்காது, பெருந்தன்மையான குணம் இருக்காது. கண்டிப்பாக பெருந்தன்மையான குணம் வேணும். அதனால் வேலை செய்யக்கூடிய மக்களை வந்து நம்ம உதவியாளர் இருக்கக்கூடியவங்க ரொம்ப காலமாக நீண்ட காலமாக வேலை பார்க்கும்போது அவர்களை நீக்க வேண்டாம். நமக்கு செலவு மிச்சப்படுத்தணும், இவ்வளோ செலவு செய்ய வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு வேண்டாம். இறைவன் கொடுப்பான், அவர்களுக்கும் சேர்த்து கண்டிப்பாக கொடுப்பான். உதவியாளர்களை போ நீ டக்கு நீக்காதீங்க. நாம் வந்து வட்டி வாங்குகிறோம், பேங்கில் வட்டி வாங்குகிறோம். அந்த பேங்கில் கொடுக்கக்கூடிய வட்டி வந்து பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கலாம், 10%, 30%. வெளியே வாங்கக்கூடிய வட்டியானது அதிகமாக இருக்கலாம், 30% அப்படின்னு போகலாம். ஆனால் அதுக்காக குறைந்த வட்டி தானான்னு சொல்லிட்டு அதை வாங்க வேண்டாம். வட்டி வாங்குறது குறைந்த வட்டியாக இருந்தாலும் வாங்கிறது தப்பு. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தங்கிட்ட வந்து நீங்கள் ஏதோ 1 லட்சம் ரூபா பணம் வாங்கிருக்கீங்க, ஒரு வட்டியே வேணான்ட்டாரு வச்சுக்கோங்களேன், 1 லட்சம் ரூபா நீங்கள் வாங்கியிருக்கீங்க, 1 வருஷம் கழிச்சு திருப்பி கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது கரெக்டாக அவர் ஒன்று தானே கொடுத்தான்னு சொல்லி அதே ஒன்றை திருப்பி கொடுக்காதீங்க, கூட கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. அல்ல வேறு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அது கூட அந்த 1 லட்சம் கொடுங்க. அதுக்காக
அதுக்கு வட்டி போட்டு கணக்கு போட்டு கொடுக்கக்கூடாது. வட்டிங்கிற வார்த்தையே தப்பு. அதனால் என்ன வட்டிங்கிறதே தப்பு. வட்டி வாங்கிறது தப்பு. ஏன்னா வட்டிங்கிற இதில் பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒருத்தருக்கு நம்ம 1 லட்சம் கொடுக்குறோம். 1 லட்சம் கொடுத்துட்டு அதுக்கு வட்டிங்கிற பேரில் மாதம் 1000 ரூபா வாங்கணும் வச்சுக்கோங்களேன். மாதந்தோறும் 1000 ரூபா வாங்குகிறோம். அப்படி 12 மாதம் 12000 ரூபா வாங்கிடுச்சு. 1 வருஷம் கழித்து நாம் என்ன பண்ணுறோம், அந்த 12000 ரூபா பணத்தை வாங்கி வட்டி வாங்கியிருக்கோம், அந்த அசலையும் 1 லட்சம் திருப்பி வாங்குகிறோம். இந்த வியாபாரத்தில் அங்கே வந்து ஒருத்தர் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து நன்மை இல்லை. ஒருத்தருக்கு மட்டும்தான், யார் பணம் கொடுத்தாரோ அவருக்கு மட்டும்தான். ஆனால் வியாபாரங்கிறது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் ஒரு பொருளை வாங்குகிறேன், நான் வந்து ஒரு ஃபோன் வாங்குகிறேன், அந்த ஃபோன் வந்து 10000 ரூபா கொடுத்து வாங்குகிறேன் அப்படின்னா, நான் 10000 ரூபா அவருக்கு கொடுக்குறேன், அவர் எனக்கு ஃபோன் கொடுக்காரு. அவருக்கு பணம் போகுது, எனக்கு ஃபோன் வருது, ரெண்டு பேருக்கும் கிடைக்குது. ஆனால் வட்டி கொடுக்கும்போது ரெண்டு பேருக்கும் கிடையாது, ஒருத்தர் மட்டும்தான். அவரே வந்து 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டு மாதந்தோறும் 1000 ரூபா வாங்கி 1 வருஷத்தில் 12000 ரூபா வட்டி வாங்கியாச்சு. வாங்கிட்டு ஒரு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 1 லட்சம் ரூபா பணத்தை திருப்பி வாங்கிடுறாரு. அப்போ அவர் அப்போ எப்போ பொருள் ரெண்டு பேருக்கும் கிடைக்கலையோ, அப்போ கிடைக்காதவங்க நிச்சயமாக மனசில் வருத்தப்படுவாங்க, மனசில் கஷ்டம் ஏற்படும். அது எதுவாக இருந்தாலும் சரி, பேங்க்கில் வந்து 10% வாங்கினா கூட அதுவும் இப்படி தான். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பேங்க் வரும்போது கிட்டத்தட்ட அது 1 லட்சம் வாங்க மாட்டாங்க. 10-15 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் சொல்லிட்டு வீடு வீட்டு லோன் அல்லது காருக்காக 3 லட்சம், 4 லட்சம் அப்படின்னு சொல்லி அதிகபட்சமான அமௌண்ட்டு, அந்த குறைச்சலான வட்டியாக இருந்தால் கூட ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய வட்டி பணமானது ஜாஸ்தியாக போயிடும். அந்த வட்டி பணத்தை கொடுக்க இவங்களுடைய மாதம் இவங்க வந்து மாத சம்பளக்காரங்களாக இருப்பாங்க. இந்த மாத சம்பளக்காரங்களால் அந்த வட்டியை கொடுக்கறதுக்கு முடியாது. அது வீட்டு லோனோ அது ஒரு கார் லோனோ ஏதோ ஒன்று அந்த வட்டி கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட தான் செய்வாங்க. ரொம்ப சிரமத்தின் பேரில் கொடுப்பாங்க, மனசு வருத்தப்படுவாங்க. இன்னும் அது ரெண்டாவது அமைச்சரில் கொடுக்க முடியாமல் தொடர்ந்து கொடுக்க முடியாமல் போயிடும். கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த காரை பிடிங்கி போயிடுவாங்க, அல்ல வீட்டை பிடுங்கிடுவாங்க. கடுமையான முறை நடந்துக்குவாங்க பேங்க் ஊழியர்கள், நடந்துருக்காங்க. அதனால் இந்த வட்டிங்கிறது வாங்கிறது வந்து தப்பு. எந்த கடவுளும் எந்த இறைவனும் வட்டி வாங்கிறது நியாயம்னு சொல்லி ஏற்றுக்கவே மாட்டான். அதனால் தயவுசெய்து மக்கள் நம்பிக்கையாளர்கள், இதை நம்பக்கூடியவங்க, நாம் வட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சமாக இருந்தால் கூட வாங்கக்கூடாது. அவன் இது எல்லாமே மனசு தாங்க முக்கியம். அதாவது 1 லட்சம் அவங்கள்ட வாங்கிட்டு திருப்பி கொடுக்கும்போது கூட ஏதாவது அதை கொடுக்கணுங்கிற அந்த நியாயம் அவங்களுக்கு கற்பிக்கப்படணும், சொல்லணும், அவங்களுக்கு தெரியணும். அப்படியே கொடுக்கக்கூடாது. ஆனால் அதுக்காக அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நான் வாங்கும்போது அது அவர்கள் கொடுக்குறவங்களுக்கு மனசு வேதனைப்படும். அந்த வேதனையின் காரணமாக எனக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த மனசு சாபம் விடக்கூடாது, மனசு பாதிக்கப்படக்கூடாது. நம்ம மேலே அவங்களுக்கு கோபம் வரும், இதுதான் முக்கியம். அப்படி நம்ம வந்து சபிக்கப்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் அந்த வட்டி வாங்கி திங்கிறவங்களுக்கு மிக பெரும் கஷ்டம் வரும். இன்னும் நான் ஒன்றும் தப்பு பண்ணல, வந்து இறைவன் தண்டிச்சிட்டானேன்னு சொல்லி வருத்தப்பட அர்த்தமே கிடையாது. வட்டி வாங்கினீங்க, அதுக்காக நாம் கஷ்டப்படுவோம், தண்டனை இருந்தாலும் கொடுக்கப்படும். ஒன்று அல்ல, வட்டிங்கிற கான்செப்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். வட்டினா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால தான் வட்டி வெறுக்கப்படுது. ஏன்னா அங்கே கை மாறுறதில்லை. ஆனால் வியாபாரத்தில் எதுவும் அவர் பேனை வாங்கினா கூட நான் அப்படி ஒருத்தட்ட பேனா வாங்கினேன்னா அவருக்கு 10 ரூபா 20 ரூபா கொடுத்துட்டு தான் பேனை வாங்குவோம். இப்போ அவருக்கு பணம் கிடைக்குது, எனக்கு பேனாக கிடைக்குது, ரெண்டு பேருக்கும் பொருந்தி கொள்கிற முறையில் நடக்குது. அதில் கூட வியாபாரத்தில் வந்து ஒருத்தர் ஏமாற்றி நம்ம அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடாது. பொய் சொல்லி நம்ம வந்து
குறைவான மதிப்புள்ள பொருளை கொடுத்து அதிக காசு வாங்கக்கூடும். அதுக்கு எவ்வளோ மதிப்போ எவ்வளோ நம்ம விதிக்கப்பட்டிருக்கோ அதை வாங்கிக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து நாம் மனசு தான் காரணங்க, எல்லாமே மனசு தான் காரணம். அந்த மனசு அடுத்த மனசு பாதிக்கப்படுமானால் கண்டிப்பாக எந்த அளவு பாதிக்கப்பட்டதோ அதே அளவு நாளைக்கு நம்முடைய மனதும் பாதிக்கப்படும். நிச்சயமாக மனசு நாளைக்கு வேதனைக்கு உள்ளாக்கப்படும். அது எப்படி தண்டனை வரும்னு தெரியாது. இறைவனால் தண்டிக்கப்படுவோம். வெள்ளத்தாலையும் சுனாமியாலும் இப்படிப்பட்ட ஜுரத்தினாலும் நாம் கண்டிப்பாக பாதிக்கப்படுவோம் இங்கே அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லங்கிறதுக்காக வேண்டி வர்றாங்க. அவங்களுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுறாங்க. அந்த பிரார்த்தனை பண்ணால் அது எப்படி, அதாவது நான் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு கஷ்டம் வருது, எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் விபத்து ஏற்பட்டிருக்கு, அல்லது ஒரு நோய் வந்திருக்கு, அப்படி அல்லது ஏதோ துன்பம் வந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு நான் வந்து இறைவன்கிட்ட நான் என்னுடைய தவறு பண்ணேன், என்ன பாவம் பண்ணேன்னு உணர்ந்து அதை செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு நினச்சி நம்ம மனசில் நம்ம வந்து ஒரு அதை ஏற்படுத்தி கொண்டு அதை நம்ம தவறை திருத்தி கொண்டு தவறு செய்யக்கூடாதுன்னு நம்ம வந்து நினச்சி கொண்டு நம்ம இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது இறைவன் நம்மளை மன்னிக்கிறான், சரி. ஆனால் அதே நேரத்தில் அவருக்காக வேண்டி இன்னொருத்தர் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அவருக்காக பா மன்னிப்பு கோரும்போது அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த நேரத்தில் அவங்க வந்து நோயில் கஷ்டப்படுறாங்க, அது வந்து உடனே அவங்க எந்த அளவுக்கு அவங்க தவறை உணர்ந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் இவங்ககிட்ட போனால் நமக்காக பிரார்த்தனை பண்ணணும்னு நினச்சி பண்ணுறாங்க, சோகம் கிடைக்கலையும் பார்க்குறாங்க. அப்போது பிரார்த்தனையில் சோகமாகுதுங்க அந்த அத்தாட்சியும் பார்க்குறாங்க. அது என்ன அத்தாட்சி, இறைவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணால் சுகமாகும். அது வரைக்கும் அவங்க சொன்னால் கூட பாமுடிப்பு கேளுங்க அப்படின்னா கூட கேட்க மாட்டாங்க. அது எப்படி தேவைப்படும், நோய் எப்படி நல்லாயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது இப்படி சரியாகும்போது, ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணும்போது அது சரியாகும்போது, அந்த அத்தாட்சி கிடைக்கும் பொழுது அவங்க அதை நம்ப ஆரம்பிப்பாங்க. ஓ, இது மாதிரி பிரார்த்தனை பண்ணலாம், சரியாயிடும்னு சொன்னாங்க, அதே போல் இப்போ சரியாயிருக்கு, குணமாயிருக்கு. இப்போ நம்மளும் பிரார்த்தனை பண்ணால் நமக்கு சரியாகுங்கிறது அவங்களுக்கு படிப்படியாக மாறுவோம். அத்தாட்சிகள் ஒன்றுக்கு மேலே ஒன்று கிடைக்கும்போது நாளைக்கு அவங்க மாறலாம், மாறியிருக்காங்க, அதை நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து இன்னொருத்தர் பிரார்த்தனை பண்ணால் கிடையாது, தூதர் பிரார்த்தனை பண்ணால் தான் நடக்கும் அப்படிலாம் கிடையாது. யார் ஞானமோ ஞானங்களோடு, யார் வந்து பணிவோடு, யார் இறை நம்பிக்கையோடு, யார் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பிரார்த்தனைக்கு அது பலன் உண்டு. அதனால் வந்து நாம் எப்போதுமே வந்து ஒரு துன்பம் வந்ததுன்னா கண்டிப்பாக இறைவன்கிட்ட நம்ம வந்து பிரார்த்திக்கணும், தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும். இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எனவே நாம் செய்ய தவறுகளுக்காக நமக்கு தண்டனை உண்டு, அதே போல் நாம் செய்ய நன்மைக்காக அதற்கான கூலியும் உண்டு. அதனால் நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துறதுன்னா இறைவனுக்கு நீங்கள் இறைவன் என்ன நமக்கு கொடுத்தானோ, என்ன நமக்கு உதவி செய்தானோ அதற்கு பிரதிபரமாக நீங்கள் நன்மைக்காக செலவு செய்யுங்கள். அந்த நன்றியை மனசில் வைத்து கொண்டு இறைவனுக்காக வேண்டி ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் யாசிப்பவருக்கும் நேர்வழி இருப்பவர்களுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் நீங்கள் செலவு செய்யுங்கள். நல்லபடியாக இருந்தால் தாராளமாக செலவு செய்யுங்க. எண்ணி பார்த்துக்கிட்டு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி செலவு செய்யாதீங்க. 500 தான், 1000 தான் அப்படியும் பண்ணாதீங்க. மனசில் தாராளமாக செலவு செய்யுங்கள். இறைவன் அவ்வளோ பெரிய கஷ்டத்தை உங்களுக்கு நீக்கியிருக்கிறான், அப்போ நீங்கள் தாராளமாக செலவு செய்யுங்க. எண்ணி பார்த்து செலவு செய்யாதீங்க. மனசில் வந்து என்ன தோணுதோ தாராளமாக செலவு செய்யணும். அவ்வளோ பெரிய கஷ்டம், அவ்வளோ பெரிய துன்பம், இவ்வளோ நாள் ரொம்ப நீண்ட காலமாக ஒரு நோய் இருந்திருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. இப்போது இறைவன் கிருபியால் நீக்கப்படும் பொழுது நீங்கள் எண்ணி பார்த்து உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளவு, என்ன ஃபீஸ்னு சொல்கிறாங்களோ அதை கொடுங்க. நீங்களாக வந்து தீர்மானம் பண்ணிக்கிட்டு காணிக்கையை எப்போதுமே நீங்கள் நாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால் வந்து நாம் எவ்வளவுன்னு கேட்டு பணிவோடு கேட்டு அதை நம்ம கொடுப்பது நல்லது. அதனால் வந்து நாம் எப்போதுமே வந்து நன்றி செலுத்துறது அப்படின்னா நாம்
செலவு செய்யணும். இறைவனுக்காக வேண்டி நம்ம செலவு செய்யணும். மிச்சமாக போச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவ்வளோ ரூபா செலவாயிருக்கும், அதுக்கு இவ்வளோ ரூபா செலவாயிருக்கும், ஆனால் இங்கே போனால் 1000 ரூபாய் முடிஞ்சு போச்சு. எப்போ அதை மிச்சமாக நினைக்கிறோமோ நன்மையே இல்லை, நன்மை இல்லை. நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு, உங்களுக்கு அப்படி துன்பம் வந்திருக்கு, அதனால் எப்படிப்பட்ட ஆபத்தும் ஏற்பட்டிருக்கலாம், உயிர் போகிற அளவு கூட ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம், நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ காசுன்னு கேட்டு அந்த கூலியை முடிச்சுக்காமான்னு பார்க்குறீங்க. தப்பு நாம் அப்படி செய்யக்கூடாது. தாராளமாக செலவு செய்யுங்கள், நன்றி செலுத்துங்கள், அதிகமாக நன்றி செலுத்தி, நன்றி செலுத்தினால் நான் அதிகமாக்குவேன்னு சொல்கிறேன். அதனால் நாம் எப்பொழுதுமே வந்து நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் துன்பங்கள் எதுவாக இருக்கட்டும், ஜுரமோ எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, நாம் செய்த தவறுகளுக்காக வேண்டிதான். அப்போ யார் இறைவன்ட்டா பணிவோடு மன்னிப்பு கேட்டு தன்னுடைய தவறையும் திருத்தி கொண்டு வாழ ஆரம்பிக்கிறார்கள், நிச்சயமாக இறைவன் மன்னிப்பான். எவ்வளோ தப்பு செஞ்சாலும் மன்னிப்பான் இறைவன். கருணையுடையவன், அன்புடையவன், நாம் இறைவன் பக்கமும் திரும்புவோமா.